எவ்வளவு சாதித்தாலும் முள்ளில் உதைத்த வேதனை இருக்கிற ஆத்துமா செய்ய வேண்டிய உண்மையான அறிக்கை இதுதான். எவ்வளவு ஓடிக்கொண்டிருக்கிறேன், முள்ளில் உதைக்கிற வாழ்க்கையாகவே இருக்கிறது. ஏன் கொஞ்சம் நிறுத்தி கேட்கக்கூடாது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சுத்தமா இருக்கு? எத்தனை பேருக்கு புரிகிறது? அநேகருக்கு ஜபத்துக்கு வெளிச்சம், எவ்வளவு சாதிக்கிறேன், முள்ளில் உதைத்தது போலவே இருக்கிறதப்பா. எவ்வளவு இந்த உறவுக்காக நான் செலவழித்தேன் நேரத்தை, முள்ளில் உதைத்தது போலவே இருக்கு. எவ்வளவு வேலை செய்து வேலை செய்து வேலை செய்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கேன், முள்ளில் உதைத்தது போல. பணம் சம்பாதிக்க முடியல, சம்பாதித்தாலும் தங்கவில்லை, முள்ளில் உதைத்த வாழ்க்கை, கீறி கொண்ட வாழ்க்கை. எவ்வளவு வீட்டுல சேர்த்து வைத்திருக்கிற பொருட்களை கீறி கொண்ட வாழ்க்கை, ஏன்னா கடன் பட்டு சேர்த்து வைத்த. எத்தனை பேருக்கு புரிகிறது? கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? கடன் பட்டு சேர்த்த வாழ்க்கை, கீறி கொண்ட வாழ்க்கை. ஏன் நீங்கள் கேட்கக்கூடாது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று? எனது கடினத்தை உணரும் பொழுது கேட்க வேண்டும் அல்லவா கேள்வி, நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? கர்த்தர் சொன்னார், என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னார். எப்படி சொல்லுகிறார்? இங்கு சொல்லுகிறார், வர வேண்டிய இடத்துக்கு வந்து பாருங்க, வழி உண்டாகும். போக வேண்டாத இடத்துக்கு போனாலும் வழி உண்டாகும். அது பிசாசனால் வருகிற வழி, வித்தியாசம். அப்ப இன்னைக்கு நீர் என்ன செய்யணும் என்று எனக்கு ஒரு சித்தத்தை வைத்திருக்கும் பொழுது, நான் ஏன் அப்ப என் சொந்த வழிகளில் ஓடிக்கொண்டிருக்கிறேன்? அதனால தானே முள்ளில் உதைத்துக் கொண்டிருக்கிறேன். எத்தனை பேருக்கு புரிகிறது? வலியோடு உட்கார்ந்து கேட்கிற ஆத்துமாவே, கர்த்தர் இடைப்பட்டு பேசுகிறார். முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமான தம்பி தங்கச்சி, என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே கேளு, கர்த்தர் காட்டுவார் வழியே. ஹல்லேலூயா சொல்லுங்க. அப்ப எனக்கு வலிக்குதுப்பா, நான் எப்படிதான் ஜெபம் பண்ணணும் இந்த நேரத்துல எல்லாம்? ஆண்டவரே எனக்கு வலிக்கிறது, ஆண்டவரே வழியை காட்டுங்கப்பா. இதுதாங்க ஜெபம், எனக்கு வலிக்கிறது ஆண்டவரே வழியை காட்டுங்கப்பா. அதே சொல்லுகிறேன், அப்பா கிட்ட கேட்டாதான் உண்மையான வழி. இந்த வழியில வருகிற மகிமையே தனி. ஆமென், ஹல்லேலூயா.